சார் இதுல எல்லாம் என்ன எல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து என்கிட்ட கீபோர்டு பிளேயர் சார். திலீப் வந்து அவரோட பேர் திலீப். ஏஆர் ரஹ்மான் என்னுடைய அசிஸ்டன்ட். அவர்கிட்ட போய் அந்த காலத்துல இவ்வளவு கீபோர்ட்ல இவ்வளவு சிந்தசைசர் டோன் எல்லாம் இல்லாம நேரத்துல நிறைய சாம்பிள் வாய்ஸ் கொடுப்பேன். அப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோட வாய்ஸ் சாம்பிள் அவரு தான் எடுப்பாரு. அப்படி மேக்கப் புடிச்சு ஐபிச் தூக்கணும்னா இந்தியன், அதாவது நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுவேன். டோட்டல் ஒரு எந்த பேட்டர்ன் நீங்க ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்ன் போதுன்னு வச்சுங்க, அந்த பேட்டர்ன் மட்டும் எனக்கு போட்டா போறோம், அல்லது ரிதம்ல ஒரு குரூவ் கொடுத்தா போறோம், அந்த குரூவ்ல லாங் லாங் நோட்டு டிஃபரண்ட் நோட்டு கட் நோட்ஸ் எல்லாமே பாடுவேன். வாய்ஸ் எஃபெக்ட்ஸ், அந்த வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து நான் சொல்றது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜில அப்படியே சாம்பிள் வாய்ஸஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா வருது. அன்னைக்கே நான் வாய்ஸ் இந்த என் தங்கி கல்யாணி படத்துல அந்த ஜங்கிள் பாட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் சார் வாய்ஸ். ஆனா என்னென்னமோ வாய்ஸ் கொடுப்பேன். அதாவது இப்ப நீங்க ஆஃபர்ல கேட்டீங்களே, இப்ப ஒரு 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 ரீரெக்கார்டிங் நோட் கொடுக்கணும், ஒரு ஃபுல்லா ஒரு லாங் நோட்டு, ஒரு பெரிய கிரௌடு, அந்த பெரிய கிரௌட்ல ஃபுல்லா ஜங்கிள் அப்படியே ஒரு இது நின்றுட்டு இருக்கானோ, அதுல நிக்கக்குள்ள அப்படியே அவரு பின் ட்ராப் சைலண்ட் அப்படியே கிரேன் ஷாட் அப்படி தூக்குறோம். தூக்குனா அப்படி பார்த்தா அந்த ஜங்கிள் ஃபுல்லா அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கான். நின்றுகிட்டு இருக்கக்குள்ள அப்படியே ஹீரோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பாத்துறோம். கொத்தனா அங்க ஏந்து ஒரு சவுண்டு புரியப்படாது தெரியப்படாது. நீங்க எல்லா புகழும் இறைவனுக்கு சார், இன்ஷா அல்லாஹ்.